கோவையில் நடைபெற இருந்த மனிதநேய மக்கள் கட்சியின் கூட்டத்தில் இரண்டு தரப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. கோவையில் அந்த கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த நிலையில் கூட்டம் துவங்குவதற்கு முன்பே தமீமும் அன்சாரியின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. மேலும் நிர்வாகிகள் நீக்கப்பட்டதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்ப்பாளர்கள் கூச்சலிட்டனர். இதனையடுத்து இந்த கூட்டம் வேறொரு தேதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜவாஹிருல்லா கட்சிக்கு எதிராக சதி செயலில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் சில செயல்பட்டதின் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோம். அது சட்டப்பூர்வமாக அவர்களை முதலிலே அவர்கள் வகித்த பொறுப்பில் இருந்து விடுவித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.